அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறப்பினுடைய லக்னம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம லக்னம். பிறப்பினுடைய லக்னம் ஜென்ம லக்னம் அது வந்து சிம்ம லக்னம். இப்போ ஜாதகருக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 81 வயது ஆகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப ஏபி லக்னம் போயிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிறப்பினுடைய ஜென்மத்திலிருந்து 81 வயசு அப்படின்னு போது ஏபி லக்னம் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல போயிட்டு இருக்கு. அப்போ கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல போயிட்டு இருக்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து சாதகமாக இருக்கா அப்படின்னா இவருக்கு வந்து கொஞ்சம் இந்த பென்ஷன் பேப்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்லை அப்படின்ற மாதிரி வருது. ஓகேங்களா? எதனால அந்த மாதிரி ஃபேவரபிளா இல்லை அப்படின்ற விஷயத்த நம்ம ஆய்வு செய்வோம். ஓகேங்களா? இது இப்போ மட்டும் கிடையாது, இப்போ ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனை வந்து ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இவருடைய அதாவது இவர் ரிட்டையர் ஆன இது இடத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாவே ஒரு பெரிய பிரச்சனையில போராடிட்டு இருக்காரு இந்த ஜாதகர் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, இது வந்து இந்த டைம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணும். இப்ப வந்து புதன் தசை ராகு புக்தி போயிட்டு இருக்கு. இப்ப புதன் தசை புதன் புக்தில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் தசை புதன் புக்தி சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்து 2/11 புதன், அதாவது மறைந்த புதன் நிறைந்த செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மறைந்த புதன் இவர் வந்து பாத்தீங்கன்னா உச்ச சுக்கரனோட சேர்ந்திருக்காரு, கூட கேத்து இருக்காங்க, சூரியன் இருக்காங்க, எல்லாமே ஓகே. ஆனா இந்த புதன் வந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. ஓகேங்களா? இப்ப புதன் தசை ராகு புக்தி போயிட்டு இருக்கு, இந்த ராகு வந்து 2ஆம் இடத்துலயே இருக்காரு. ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்லலாம். அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஃபேவரபிளா இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா இப்ப வந்து பிரச்சனை அவருக்கு ஸ்டில் இருக்குன்றதுனால இப்ப எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற ஜாதகருக்கு இப்போ வந்து இந்த ஏபி லக்னம் மூலமாக அந்த விஷயங்கள்ல தெரியுதா அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? இப்ப வந்து ஏபி லக்னம் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரீசன்ட் டேஸ்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன லக்னம் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லக்னம் வந்து பாருங்க, இப்போ போயிட்டு இருக்கிற ஏபி லக்னம் வந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப லக்னம் போயிட்டு இருக்கு, 10ஆம் இடத்துக்குரியவன் 12ஆம் இடத்துல இது மாதிரி அமைப்பு இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஏபி லக்னம், இதை போட்டு பாருங்க, இங்க போட்டு பார்க்கும்போது ஏபி லக்னம் மேஷ லக்னம். இப்போ மேஷ லக்னம்னு போடும்போது 10ஆம் இடத்துக்குரியவன் நீச்சமா வந்து லக்னத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கூடவே வந்து 9 தரண விரியாதிபதி வந்து லக்னத்துல இருக்காரு. இப்போ இந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்கா அப்படின்னா பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு இந்த 2ஆம் இடத்துக்குரியவன் யாரு, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வரும்போது 2ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரணும். இவருக்கு பெரிய மணி வந்து லாக் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அந்த 2ஆம் இடத்துக்குரியவன் எங்க இருக்காரு, இந்த ஏல்பி லக்னம் வந்து இப்ப மாத்தி போட்டுக்கோங்க. இப்ப இதுதான் ஏல்பி லக்னம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா, இந்த 2ஆம் இடத்துக்குரியவன் யாரு, சுக்கரன். சுக்கரன் வந்து ஏபி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இப்ப ஏபி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விரயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு சாதகமான தன்மை இல்லை அப்படின்ற மாதிரிதான் வருது. ஓகேங்களா? சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்து இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்போ 10ஆம் இடத்துக்குரியவன் எப்படி இருக்காரு, நீச்சமா இருக்காரு, சனி வந்து இங்க இருக்காருன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப 2ஆம் இடத்துக்குரியவன் எங்க இருக்காரு, 1ஆம் இடத்துல இருக்காரு. இப்போ ஒரு நட்சத்திர புள்ளியா நம்ம பார்த்தோம்னா இந்த கிருத்திகை நட்சத்திராதிபதி, இப்ப கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரும் இல்லையா மேஷத்துல, இந்த இடத்துல கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரும். இப்ப இத நம்ம எடுத்துடலாம். இப்போ கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் அப்படின்னு இங்க வரும்போது இந்த கிருத்திகை நட்சத்திராதிபதி யாரு, சூரியன். சூரியன் வந்து ஏல்பி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது குலதெய்வ அருள் வந்து இவருக்கு கிடைக்கல இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து பரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திராதிபதி யாரு, சுக்கிரன். அவர் வந்து 2ஆம் இடத்துக்குரியவர், 2ஆம் இடத்துக்குரியவனும் 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ 2 7ஆம் இடத்துக்குரியவனும் 12ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து அந்த அளவுக்கு சாதகமாக இல்லாத ஒரு தன்மையை காமிக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க வந்து அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திராதிபதியும் வந்து பாத்தீங்கன்னா கேது, அவரும் வந்து 12ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ ஒரு பிரச்சனை வந்து இப்ப மேஷ லக்னத்துக்கு 6ஆம் இடத்துக்குரியவன் யாரு, புதன். புதன் வந்து ஏபி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா
ஏதோ ஒரு லீகல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து ஈஸியா காமிச்சுது. ஓகேங்களா? மூணு ஆறாம் இடத்துக்கு இவன் எங்க இருக்காரு, பன்னெண்டாம் இடத்துல. இப்ப இந்த இடத்துல வரும்போதே அவருக்கு கிளீனா காமிக்குது அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லலாம். ஓகேங்களா? இப்படி நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பலன் பார்த்து எடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து புரிதல் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இந்த லக்னம் வச்சு பார்க்கும்போது 10 வருஷத்தை இயக்கக்கூடிய இந்த அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் எங்க இருக்காரு? செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு. இவரோட முனைப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1, 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரஷர் அந்த மாதிரி உச்சமான செவ்வாய்ன்னு சொல்றோம் நம்ம. ஆனா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பெரிய பிரஷர் இருக்கு. அவர் 8ஆம் இடத்துக்குரியவன் கூட 10ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பு ஒரு பிரஷரை காமிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் எடுத்தோம்னா அஸ்வினி நட்சத்திராதிபதி இந்த ஏல்பி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் பரணி நட்சத்திராதிபதி இந்த ஏல்பி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. சாதகம் இல்லாத ஒரு தன்மையை காமிக்கிறது. அதே மாதிரி புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புதன் வந்து ஏல்பி லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு இணைவையும் எடுக்கும்போது நம்ம வந்து இந்த பலன்கள் வந்து துல்லியமாக வரக்கூடிய தன்மை வந்து ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஆய்வு பண்றோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஃபேவரபுளா இருக்குன்னு சொல்லுவோம். குரு வந்து இந்த இடத்துல இருக்கிற ஃபேவரபுளா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல ஃபேவரபுளா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு சனி இணைவு வந்து இங்கே ஏல்பி லக்னத்துக்கு குரு சனி இணைவு மட்டும் பார்க்க கூடாது. நம்ம இந்த நட்சத்திராதிபதிகள் அஸ்வினி நட்சத்திரம், வரிண் நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் அதிபதிகள் எங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கும்போது இந்த இந்த இடத்துல இருந்து 12ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து சாதகம் இல்லாத ஒரு தன்மையை காமிக்குது. அதாவது ஒரு ஒரு நட்சத்திர புள்ளியும் 1 வருஷம் 1 மாசம் 10 நாள். இந்த 1 வருஷம் 1 மாசம் 10 நாள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சாதகமாக இல்லாத ஒரு தன்மையை காமிக்கிறது அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். இதை நம்ம ஆய்வு பண்ணி நம்ம பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து சரியாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு எப்ப சாதகமான தன்மை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரும்போது ஒரு பெரிய மாற்றம் உண்டாகக்கூடிய தன்மை வந்து ஜாதகத்திற்கு இருக்குன்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல என்ன ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏல்பி லக்ன நட்சத்திர புள்ளி நாதன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏல்பி லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு, வெற்றி ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஸ் எல்லாம் போட்டிருக்காரு. இந்த கேஸ் போட்டதுல இருந்து வின் பண்ணி வெளியே வரக்கூடிய தன்மை வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த இந்த ஏல்பி லக்னத்துக்கு சூரியன் எப்படி இருக்காரு, கிருத்திகை நட்சத்திராதிபதி சூரியன் யாரு எப்படி இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏல்பி லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை வந்து வந்துருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப எல்லாமே ஃபேவரபிளா வரக்கூடிய தன்மை. 2ஆம் இடத்துக்குரியவன் யார்? 2, 5ஆம் இடத்துக்குரியவன் யார்? புதன். புதனும் வந்து சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையை வந்து இங்க வந்துருதுன்னு சொல்லலாம். லக்னாதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்காரு, வெற்றி ஸ்தானத்துல இருக்காரு. ஓகேங்களா? அதே மாதிரி போராடி வெற்றி பெறுதல் அப்படின்றது சுக்கரனுடைய தன்மையை காமிக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த லக்னத்துக்கு ஏஎல்பி லக்னத்துக்கு லக்னாதிபதியும் 6ஆம் இடத்துக்குரியவன் சுக்கரன் தான். அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கறதுன்னு சொல்லலாம். 11ஆம் இடத்துல இருக்க அமைப்பு. ரெண்டாவது புதன் வந்து 2, 5ஆம் இடத்துக்குரியவன் புதன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பு வந்து ஃபேவரபிளா இருக்கக்கூடிய தன்மையை வந்து காமிக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏபி லக்னத்துக்கு நட்சத்திராதிபதி யார்? கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம். கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படின்றது வந்து டீனே இங்கு வரும். கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரும்போது டீனே இங்கு வரும். அப்போ இந்த அமைப்பு வந்து சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையை வந்து காமிக்குதுன்னு சொல்லலாம். அடுத்த வருஷ காலம் வந்து இவருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஜாதகத்தை வந்துடுது. அடுத்த வருஷத்துல இருந்து நல்லா இருக்குமானா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வரும்போது கிருத்திகை நட்சத்திரத்தை வைத்து மட்டும் பார்க்கும்போது ஓகேங்களா ரொம்ப ஃபேவரபுளான விஷயங்கள் வரும். ஏன்னா ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா வின் பண்றது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த பாவம் அப்படின்னா 11ஆம் பாவம். ஓகேங்களா? அந்த வெற்றி கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே விரயமாக இருக்கக்கூடிய தன்மையில இருந்து இப்ப ஏல்பி லக்னம் நகரும் போது வெற்றி ஸ்தானத்தை வந்து அது குறிகாட்டுகிறதுன்னு சொல்லலாம். இந்த வெற்றி ஸ்தானத்துல இந்த மாதிரி இருக்கிற அமைப்பு வந்து ரொம்ப ஃபேவரபுளான இருக்கக்கூடிய தன்மை வந்து இந்த ஜாதகருக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டைம்ல இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த இந்த ஜாதகருக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும் அப்படின்ற விஷயம் வந்து இதுல இருந்து தெரியுது. ஓகேங்களா? அதே மாதிரி ஏபி லக்னத்துல இருந்து நம்ம பார்க்கும்போது இப்ப புதன் தசை ராகு முக்தி பார்த்தோம். இந்த புதன் தசை ராகு முக்தி 2 11ஆம் இடத்துக்குரியவன் புதன் பார்த்தோம்.
அந்த ரெண்டு பதினாறாம் இடத்துக்கு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது வந்து அனுகூலமற்ற நிலைமைன்னு நீங்க சொல்லலாம். ஆனா நம்ம பார்க்கும்போது ஆக்சுவலா மறைந்த புதன் நிறைந்த செல்வம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. எட்டாம் இடத்துல இருந்தா கூட ரெண்டாம் இடத்த பாக்குறாரு ஓகேங்களா. ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு இருக்கிற அமைப்பு வந்து எந்த இடத்துல ராகு இருக்காரோ அந்த அது சம்பந்தப்பட்ட வேலையை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த புதன் திசை வந்து ராகு மட்டும் இப்போ ராகு புத்தி மட்டும் இல்லாம இது ஃபுல் புத்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ராகு புதன் திசை ஃபுல்லாவே பார்த்தோம்னா போன பத்து வருஷத்துல எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா வந்து நல்ல புத்திகள் வந்திருக்கும். அந்த புத்திகள் வரும்போது அது இவருக்கு வந்து சாதகமான விஷயத்தை சொல்லல அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். ஆனா ஏபி லக்னத்தை வைத்து நீங்க பலன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திர புள்ளிநாதன் எப்படி இருக்காரு, ஃபேவரபுளா இருக்காரா, ஃபேவரபுளா இருக்காரு. இந்த ஏபி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துக்குரிய யாரு, புதன், அவர் நல்லா இருக்காரா, அவரும் நல்லா இருக்காரு. லக்னாதிபதி எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரு. அப்போ இந்த மாதிரி எல்லா கிரகத்தையும் வைத்து இணைத்து பார்க்கும்போது இது எல்லாமே ஃபேவரபுளா இருக்கா அப்படின்னா ஃபேவரபுளா இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. அடுத்த ஜாதக ஆய்வுல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.